வெல்கம் பேக் சவுத் சைட் கேமர்ஸ் ஃப்ரீ ஃபயர் கேமிங் சேனல். நான் உங்க சவுத் சைட் கேமர் செந்தில். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா காய்ஸ், இதுவும் ஒரு ஒன் விசஸ் ஒன் மேட்ச். ஒன் விசஸ் ஒன் மேட்ச் தான். யாரெல்லாம் பிளே பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, உங்க சவுத் சைட் கேமர் செந்தில் ஆப்பனன் டீம்ல யார் ஆப்பனன்ல யார் பிளே பண்ணிருக்கோம், யூகே ரஞ்சித் பிளே பண்ணியிருக்கான். நாங்கள் ரெண்டு பேர் தான் பிளே பண்ணோம். அந்த மேட்சோட இன்ட்ரெஸ்டான மேட்ச், வேற லெவல் மேட்ச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் நீங்களே பாருங்கள், எனக்கே சிரிப்பாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிளை எடுக்க தான் செய்கிறேன், டவர் இல்லாமல் போயிட்டு எனக்கு வந்த சோதனை. டவர் இல்லாமல் போயிட்டு அங்கே பார்த்தா நான் நேராக க்ளோவால்லாம் போடுறேன். க்ளோவால் ஒன்றும் அவ்வளோ உலகம் அன்னைக்கு இங்கே பாருங்கள், டவர் இல்லாமல் போயிட்டு 99+. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கீழே தான் அவன் இருக்கான். நானும் சரி போவான் அப்படின்னு போகிறேன். பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஒரு 67 டேமேஜ் போடுது. அங்கே பார்த்தா என் டவர் அப்போ தான் வருது. ஹெட்செட் அடித்து நக்கில் பண்ணிட்டான். ஒரு ரவுண்டு அடித்து நக்கில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தா இனிமே தான் என்னோடய ஆட்டோன்னு சொல்லி வேறு மாதிரி கண்ணு M10 எடுத்தாச்சு. M10 குளோவாலி பெஸ்ட்டும் கிடையாது, ஹெல்மெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வா பார்த்துக்கலான்னு வேற மாதிரி கண்ணு எடுத்தாச்சு. M10 14 என்னோடய ஃபேவரட் கன்னு பார்த்தீங்கன்னா M10 14 UMP தான். அவனை ரூம் மேட்சாக இருக்கட்டும், கிளாஸ் கோடாக இருக்கட்டும், ரெண்டு கன்று என் கையில் இருந்துச்சு. எனிமி மாட்டினா சிக்குனா சின்ன அப்படின்னா ஆயிடுவான், மாட்டினா மரண அடி தான் எனிமிக்கு. லாங் ரேஞ்சு கன்று வந்து என்னோடய ஃபேவரட் கன் பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா AK M4A1 AWM Kar-98 MP2B அந்த கன்று, அந்த ஸ்னைப்பர் கன்று. வேறு SKS உட்பேக்கர் அந்த கன்று, இந்த கன்று ஃபேவரட்டு. ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா UMP M10 14, வேறு எந்த கன்றுமே எனக்கு வேண்டாம், UMP M10 14 தான். இந்த ரெண்டு கன்றும் போது ஷார்ட் ரேஞ்சுக்கு பார்த்து எளிமையாக ஓட விட்டு அடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் டவர் உட்கு க்ளோவாக கூடாது, டவர் அவ்வளோ பாருங்கள் 700 போயிட்டு 700 600 ஆகுது. அவன் பார்த்தீங்கன்னா அவனை அங்கே நிற்கான். நான் சரி இந்த உளுந்த க்ளோவால் ஆகிட்டு கவர் எடுப்போன்னு கவர் எடுத்துட்டு அவன் அங்கே வரான். சரி இங்கே க்ளோவால் போட்டு அப்படியே ஓடிடுவான், அந்த சைடு வந்துடும், ஸ்டோன் வேறு ஓடுறதில்ல சேஃபாக ஆயிடுவோம்னு சொல்லி இந்த சைடு வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேராக வருவான், ஒரு க்ளோவால் போட்டுருவான் எனக்கு முன்னாடி நினைக்கிற இடத்துல. இங்கே வந்துடுவான், நான் பக்கத்தில் அட்டி அட்டா மாப்பிள்ளை விட்டுறாதடா அவனை. பார்த்தீங்கன்னா ஊக்காங்க போட்டு சுற்றி க்ளோவால் போட்டுருவான். சரி போட்டு போகிறான். ஹேண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஊக்காங்க கூட யூஸ் பண்ணல, ஓன்லி அலாக் அலாக் கேரக்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி இந்த ஊக்காங்கு இந்த ஸ்கையில் இருக்குது க்ளோவால் உடைக்கிற இந்த கேரக்டர்லாம் வச்சு விளாட்றதுக்கு எனக்கு விருப்பமும் கிடையாது, விளாடவும் மாட்டேன். ஏன்னா என் ஸ்கைலர் கிடையாது, ஊக்காங்க இருக்குது, ஃபுல் மேக்ஸும் இருக்குது. என்கிட்ட வந்து ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா வெறும் 11 கேரக்டர் தான் கிடையாது, அடிச்சு கல் பண்ணியாச்சு. 11 கேரக்டர் தான் என்கிட்ட இல்லை, வேறு எல்லா கேரக்டருமே என்கிட்ட இருக்குது. ஃப்ரீ ஃபயரில் உள்ளது ஜோசப் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி ஒன்று வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட நம்மளுக்கு UMP கிடச்சிட்டு, நம்மளுக்கு அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்க வேண்டியதில்லை. சரி UMP கிடச்சிட்டு டெசர்ட்டிகளையும் தந்துட்டான். சரி போவான்னு இந்த ரவுண்டு வந்து கிளம்பியாச்சு, வேறு மாதிரி வேறு லெவலில். முன்னாடி க்ளோவால் போட்டு போயிட்டே இருக்கேன். அவன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுவான், அந்த சைடு போகும்போது என்ன அவன் மேலே வந்துடுறான். மேலே வந்துட்டான் நான் பார்த்துட்டேன். க்ளோவால் க்ளோவால் போட்டு அப்படியே புஷ் பண்ணி மேலே வாரான். சரி வா, நானும் கொஞ்சம் வெளியே போவேன்னு வெளியே போகிறேன். செம்ம டேமேஜ் கொடுத்துருவான். இப்போ நான் வெளியே போவேன், இங்கே நான் பக்கத்தில் போய் அட்ரா அட்ர மாப்பிள்ள அட்ரா அட்ரா அட்ரான்னு அடிச்சு தூ அடிச்சு அடிச்சு கில் பண்ணியாச்சு. நம்ம அலாக்கு வந்து வேறு மாதிரி வேறு லெவல். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி வேறு லெவல் இருக்குது. ஃபன்லி ரூம் மேட்ச், சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளே பண்ணது, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் ப்ளே பண்ணது, சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண மேட்ச் இதுக்கு, சோலோ மேட்ச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபன்லியான மூமெண்ட் இருக்கும், கடைசி எவனுக்குமே போயா கிடைக்கும். அதாவது ரெண்டு பேர் இருப்பானுங்க, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நான் நேற்று இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், லோகோவும் தம்ப்நெயில் மேக் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு, அதான் தெளிவாக தனித்தனியாக வீடியோ போட போகிறேன். லோகோ வந்து எப்படின்னா ஓன் கேரக்டர் லோகோ, உங்கள் ஓன் கேரக்டரை நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து எப்படி பண்ணுறது, அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து வேறு கேரக்டர் எப்படி ப்ரோ நீங்கள் பண்ண மாதிரி பண்ணுறது உங்கள் லோகோ மாதிரி அப்படிங்கிறது தனித்தனியாக வீடியோ போட போகிறேன். ஃபஸ்ட்டு லோகோவுக்குமே தனியாக வீடியோ போடுவேன், அதுக்கப்புறம் தம்ப்நெயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயரில் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி கீழே ஒரு அனிமினேஷனில் வருதில்ல வீடியோவில், கீழேருந்து வந்துட்டு டக்குன்னு போயிடுறதில்ல. அதே மாதிரி அந்த ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயர் லேயர் அனிமேஷன் லேயர் அந்த லேயர் அந்த வீடியோவும் போடுவோம். அதுக்கப்புறம் மாதிரி யூடியூப் சேனல் ட்ரிக்ஸ், யூடியூப் சேனல் ஃப்ரீ ஃபயர் யூடியூபர் யூடியூப் சேனல் ட்ரிக்ஸ் செட்டிங் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நம்ம செட்டிங்னா எப்படி வைக்கிறது, நம்ம செட்டிங்கில் நம்ம போட்ட வீடியோ எப்படி டெலிட் பண்ணுறது, நம்ம எந்த எப்படி போய் நம்ம டேக் வைக்கிறது, டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறது, நம்ம க்ரியேட் பண்ண தம்ப்நெயில் எப்படி வைக்கிறது, நம்ம சேனலுக்கு எப்படி பேனர் வைக்கிறது, லோகோ வைக்கிறது, அது மாதிரி டிப்ஸ் வீடியோவும் இருக்குது. இந்த வீடியோவில் நான் எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, காய்ஸ் எனக்கு தெரிஞ்சது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தெரியட்டும், அதுலேயும் சில பேர் யூடியூபராக இருப்பாங்க கண்டிப்பாக, அதனால தான் நான் வீடியோ போடுறேன். மற்றபடி எந்த நோக்கத்துலையும் கிடையாது, இந்த நம்மளுக்கு தெரிஞ்சத விஷயத்த நாலு பேருக்கு தெரியட்டுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் போடுறேன். எனக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு போன வீடியோ சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு கிரியேட் பண்ண தெரியாது, எதுவுமே கிரியேட் பண்ணுறது லோகோ எல்லாமே நானும் போக போக கற்றுக்கிட்டு எனக்கும் தெரியுது. அதேமாதிரி நீங்களும் போக போக கற்றுக்கலாம், உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் எனக்கு தெரியல ப்ரோன்னு யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுவேன், அந்த வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அந்த வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கு கொஞ்சமாட்டு புரியும். அது புரியலனாலும் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும், நீங்கள் ஃபீல் பண்ணே தேவையில்ல, எனக்கு க்ரியேட் பண்ண தெரியல ப்ரோன்னு கண்டிப்பாக உங்களுக்காண்டி சொல்லித்தரேன். நான் இருக்கேன் உங்கள் சப்ஜெக்ட் கேமை சேர்ந்து, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்கள் வந்து யாருமே கமாண்ட் பண்ண மாட்டேங்கிங்க, கமாண்ட் பண்ணால் சூப்பர் ப்ரோ இப்படி கமாண்ட் பண்ணுறதோட உங்களுக்கு தேவையான ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லுங்கள். இப்போ வேறு லெவலில் கட்சி அடிச்சு இது பண்ணியாச்சு, உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத நீங்கள் கமாண்ட் பண்ணால் தான் நான் போட முடியும். இல்லாட்டினா என் இஷ்டத்துக்கு நான் ஒன் மிஸ் ஒன்று ரேங்க் டிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இதேமாதிரி தம்ப்நெயில் மேக் தான் போடுவேன் போட்டுட்டு இருப்பேன். நீ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு போட வந்து ஈஸி போடுவேன், உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுதுன்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும், அப்போ தான் நான் அந்த வீடியோ நான் போடுவேன். என்னால் போட முடியலைனாலும் நீங்கள் கேட்ட வீடியோவை நான் முடிஞ்சவரை ட்ரை பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுவேன் உங்களுக்காண்டி. அதனால தான் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், என்ன வீடியோ போடணும், ரேங்க் டிக்ஸ் அண்ட் டிப்ஸா, ஒன் மிஸ் ஒன்னா, இதேமாதிரி தம்ப்நெயில் லோகோ பேனர் இந்த அனிமேஷன் லேயர் க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் சேனல் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனர் க்ரியேட் பண்ணுறது, இதே மாதிரி வீடியோ போடணுமா? இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா ரேங்க் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸு, கிளாஸ் கோடு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸு, நம்ம வந்து எப்படி ரேங்க் மேட்சல் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் பண்ணி ஹீரோலிக்கு போகிறது, அதே மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போடணுமா? அப்படி இல்லைன்னா ஃபன்லியாக ரூம் மேட்ச் போடணுமா, இல்லை என்ன போடணும், ஷார்ட் ஃபிலிம் போடணும்னா கூட சொல்லுங்கள், அது கூட நான் ட்ரை பண்ணி உங்களுக்காண்டி ஷார்ட் ஃபிலிம் போடுறேன். இதுவரை நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் வீடியோ கூட போகல, இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போடுவேன். தொடர்ந்து நீங்கள் கேட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவு எப்படி இருக்கோ அந்த வீடியோவுக்கு எப்படி யூஸ் போதோ அதை வச்சு திரும்பியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்ட் டூ போடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான் முன்னாடி. சரி, இதை மேட்சை தான் வின் பண்ணிட்டோம்னு சொல்லி தான் உங்களுக்கு தேவையான ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன், இதில் என்ன வீடியோ போட போகிறேன். அடிடா அடிடாடே, உற்றாத உற்றாத உற்றாத, மாட்டினா மரணடி தான் உனக்கு, மாட்டிடான் சரியான டேமேஜ் கொடுத்துட்டான். ஏ யாருக்கிட்ட ஒரு மெடிக்கிட்ட போட்டுட்டா தம்பி, அழகு ஒரு மெடிக்கிட்ட போட்டான். இதுக்கப்புறம் வா, இதுக்கப்புறம் வா 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 வா. பார்த்தீங்கன்னா க்ளோவால் போ அடி ரெண்டு மூணு டேமேஜ் விழுந்துட்டு 18 HP அவனுக்கு குறைஞ்சிட்டு மூணு டைம் பக்கத்தில் வந்துட்டான் க்ளோவால் போட்டு. வா வா, எம் டென் பார்த்தீங்கன்னா சரியான ஊக்காங்க போட்டு வரானா தம்பி, இதெல்லாம் எங்கிட்ட வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி அடிச்சு கில் பண்ணியாச்சு. இந்த இது எங்கிட்ட வேலைக்கு ஆகாது, நீ ஊக்காங்கையும் போடு எதையும் போடு, மாட்டினா மரண அடி தான். ஊக்காங் எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா, சில பேர் நாங்கள் வந்து ரூம் மேட்ச் வந்து ஸ்குவாடு ப்ளே பண்ணுவோம், ஏதாவது கில்டு கூட ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாட்டு பசங்க ஸ்கைலர் கேரக்டர் எடுத்துகிட்டு வந்துடுறானுங்க. அது இந்த கேரக்டர் வந்து பவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோவால் வந்து போட்டால் அதை உடச்சிருமா, அப்படி ஒரு ஏரோ மாதிரி போகும், ரோஸ் கலர் மாதிரி இப்படி ஏரோ மாதிரி இப்படி இருக்கும், ஏரோ மாதிரி ஷேப் மாதிரி வரும், நேர கம்புக்குடி மாதிரி கோடு இருக்காது, ஏரோ மாதிரி முன்னாடி மட்டும் தெரியிருக்கும், அது அப்படியே டக்கு டக்குன்னு போகும், டக்கு டக்குன்னு பார்த்தா க்ளோவால் உடைய உடைய
அவனுக்கு ஹைச்பி இன்க்ரீஸ் ஆகும். அதான் அந்த கேரக்டரோட போகிறான். அந்த கேரக்டரை போட்டு நம்மளை குளோவால்லாம் உடச்சி அடிச்சிடறானுங்க பாட்டு பசங்க. அதனால தான் நான் வந்து ஆனால் எந்த ரூம் ஆச்சு அவனுக்கு என்ன கேரக்டர் வச்சாலும் சரி நான் அலாக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சில டைம் பார்த்தீங்கன்னா அலாக் யூஸ் பண்ணாலும் என் கண் ஸ்கின்னு ஒன்று கூட இல்லாமல் நான் ப்ளே பண்ணுவேன். கண் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணுக்கு ஒரு ஸ்கின் கூட இல்லாமல் ஒரு ரூம் வச்சு ப்ளே பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். கண்ணுக்கு ஒரு கண்ணுக்கு ஸ்கின் கிடையாது, ஒன்லி ஸ்கின் இல்லாமல் அடித்து ப்ளே பண்ணி விளையாண்ட மேட்ச் தான் அது. ஓட அவுட்டாக அடித்தா ஸ்கின் இல்லாமல் விளாண்டு ஏழுக்கில் அடித்தேன். அதே ஸ்கின் இருந்துச்சுன்னா அவனுக்கு என்ன அடி வாங்கியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா ஆறு ரவுண்டு நினச்சி கடைசி ரவுண்டு ஃபைனல் ரவுண்ட் இந்த மேட்சில் நான் வந்து வின் பண்ணிட்டேன். அவன் வந்து என்கிட்ட ரிவெஞ்ச் கேட்டிருக்கான். ரிவெஞ்ச் வந்து மேட்ச் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டே, சண்டே ரிவெஞ்ச் என்ன அடிக்கி கேட்டிருக்கான். அந்த மேட்ச்சில் அவன் வின் பண்ணாலும் சரி நான் வின் பண்ணாலும் சரி அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் எல்லாம் கொடுத்து எடிட் பண்ணி நான் அன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவேன் அந்த வீடியோவை. இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே குளோவால் போட்டுக்கிட்டான். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் எலிமினேட் ஆயிடுவான். நான் அடிக்க மாட்டேன், லைட்டாக தான் டேமேஜ் படும், அவன் எலிமினேட் ஆயிடுவான். நான் அங்கே இங்கேன்னு சுற்றி சுற்றி வாரேன். திரும்ப இங்கே போவேன் பார்த்தீங்கன்னா அவன் அப்படி போயிடுவான், குளோவால் எல்லாத்தையும் போட்டு அப்படி ஓடிடுவான். நான் ரெண்டு மூணு குளோவாலை போட்டு இப்படி போவேன். அடி மூணு டேமேஜ் செம்மையாக அடிச்சுட்டான் அவன். இப்போ வந்து நேர என்ன வந்து அடிச்சிருந்தா கூட என்ன புஷ்ப கொண்டு கில் பண்ணியிருக்கலாம், அதை அவன் வரல. நான் டக்குனு ரிஃபர்கிட்ட போட்டேன். எனக்கு வேறு உயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேண்டேஜ் மணிக்கிட்டு தான் இருந்துச்சு, அதையும் போட்டாச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. சரி முன்னாடி போவோம். அடி கெட்டு 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 விட்றாத 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 ஹெட் ஷாட்லாம் விழுந்துச்சு 98. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து குளோவால் போட்டு இது பண்ணிட்டான். நான் ஒரு ரிஃபர் கிட்ட போட்டு விட்டேன், ஹெல்மெட்டு டேமேஜ் ஆகிருந்துச்சு. நம்மளும் புஷ் பண்ணி போவோம், நானும் புஷ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டேன். அவனும் புஷ் பண்ணி போவியா, நீ மட்டும்தான், நானும் புஷ் பண்ணி வரேன். சோன் வேறு வந்துட்டுருக்கு, நான் புஷ் பண்ணிடுறேன், பக்கத்தில் போயிடுவேன். M10 அடி, M10 அடி, M10 அவன் பார்த்தினா அங்கே இருப்பான். கடைசி பார்த்தா அடிப்பான், ஒரு அடி தான் வரும். ஃபோனில் பே ஹெல்மெட் ஆகிடும். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். டாடா பை.